அதிமுக தலைமை அலுவலகத்தில் குண்டர்களை ஏவிவிட்டு பொருட்சேதங்களை ஏற்படுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி, சி வி சண்முகம் உள்ளிட்டோர் மீது ஓபிஎஸ் ஆதரவாளரான ஜேசிடி பிரபாகர் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள புகார் மனுவில் கடந்த 23ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி புகார் ஒன்றை கொடுத்திருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது. அதில் எந்தவிதமான உண்மையும் இல்லை என்றும் அது காழ்ப்புணர்ச்சியோடு கொடுக்கப்பட்ட புகார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மேலாளர் மகாலிங்கம், துணை மேலாளர் மனோகரன் மற்றும் சில ஊழியர்கள் கூட்டு சேர்ந்து தலைமை அலுவலகத்தில் இருந்த விலை உயர்ந்த பொருட்களை களவாடி உள்ளதாகவும் ஜேசிடி பிரபாகர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்த குண்டர்களும் ரவுடிகளும் ஏற்படுத்திய சேதத்தை ஓபிஎஸ் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தொண்டர்கள் செய்ததாக பொய் புகார் அளித்துள்ளனர் என்றும் அவர்களின் புகாரில் எந்தவிதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்றும் அவர் மறுத்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் குண்டர்களை ஏவிவிட்டு பொருட்சேதங்களை ஏற்படுத்த தூண்டிய இபிஎஸ் சி வி சண்முகம் மற்றும் அங்கிருந்து கலவரத்தையும் பொருட்சேதத்தையும் ஏற்படுத்திய தீநகர் சத்யா, விருகம்பாக்கம் வி என் ரவி, எம் கே அசோக், ஆதி ராஜாராம், மேலாளர் மகாலிங்கம், துணை மேலாளர் மனோகரன் ஆகியோர் மீதும், அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத குண்டர்கள் ரவுடிகள் மீதும் தலைமை அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தி சேதப்படுத்திய குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகார் மனுவில் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். துயர் எனும் கடலில் சிக்கி தவிக்கும் வாழ்க்கை படகை கரை சேர்க்க கை கொடுக்கும் கரங்களும் கலங்கரை விளக்கம்தான். உண்மையை நிலைநாட்ட உங்களுக்கான ஓர் களம். ஏத்து பிழைப்பவர்களை எதிர்கொள்ள முடியாமல் விதியின் மீது பழி போடலாமா? விழிநீர் துடைத்து வழி தேடலாம் வா, உங்களின் கண்ணீரை துடைக்க உங்களுக்காக நான். புது பொலிவுடன் மெய்ப்பொருள் காண்பது அரிது சீசன் 2.